பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் அவர்கள், செந்தில் பாலாஜியின் துறை பறிக்கப்பட்டது போல் அடுத்த துறை பறிக்கப்பட போவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேருவிற்கு தான் என குறிப்பிடும் வகையில் அமைச்சர் கே என் நேருவின் புகைப்படத்தை பகிர்ந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது, சமீப காலமாகவே தமிழக அரசியலில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியாகவே பார்க்கப்பட்டு வருகிறார். அதாவது, மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் மாதம் இறுதிக்குள் சிறை செல்வார் என அவர் கூறியிருந்த நிலையில், அமலாக்கத்துறையானது ஜூன் 13ஆம் தேதி செந்தில் பாலாஜி வீட்டில் ED ரெய்ட் நடத்தி அவரை கைதும் செய்தது. மேலும் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல்களையும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்குவதையும் வெளிக்கொண்டு வந்ததோடு, அவர் புதிதாக 350 கோடி மதிப்பில் வெளிநாட்டு பொருட்களை வைத்து பங்களா வீடு கட்டி வருகிறார் என அவரது வீட்டிற்கு சென்று வீடியோ எடுத்தும் வெளியிட்டிருந்தார். மேலும் இதேபோல் நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், உதயநிதி மற்றும் ஸ்டாலின் மர்பகன் சபரீசன் ஆகிய இருவரும் சேர்ந்து 1500 கோடி ஊழல் செய்து வைத்திருக்கிறார்கள் என அவர் பேசிய ஆடியோவையும் வெளியிட்டிருந்தார். பின்னர் அவர் அடுத்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுதான் என கூறியிருந்த நிலையில் PTRஇன் பதவியை பறித்து ஸ்டாலின் அவர்கள் தங்கம் தென்னரசுக்கு வழங்கியிருந்தார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் கணித்த அனைத்தும் நிறைவேறி வந்த நிலையில் தற்போது அடுத்த துறையை இழக்கப் போவது அமைச்சர் கே என் நேரு என கூறியுள்ளது திமுகவினரிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.